பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க அடடா மணி ஐயா நம்ம துரை எங்க இன்னையா அது நீங்க தான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேங்க் அனுப்புறீங்க அடடா மறந்து போச்சு அதுலடா இந்த காலத்துல இப்படி ஒரு யோக்கியம் இருக்கறானே ஒரு பொய்யாவது சொல்லுவான்னு பாக்குறேன் நடக்கவே இல்லையே நீங்க என்னய்யா அந்த விஸ்வாமித்ரே வந்தாலும் நம்ம துரையாவ போய் சொல்ல வைக்க முடியாதுங்க வாஸ்தவம் தான் வாஸ்தவம் தான் அவனை என் பக்கத்திலேயே எப்பவும் வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அடடாடாடாடாடா என்னமோ பொண்ணுக்கு மாப்பிளமா பாக்குற மாதிரி இப்படியா வந்து வர்ணிப்பீங்க பொண்ணுக்கு மாப்பிள அடியே மங்கள நீ தாண்டி என் பொண்டாட்டி நல்ல ஐடியா கொடுத்த நம்ம துரைக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் என்ன சொன்னீங்க நம்ம துரைக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் எனக்கு ஒண்ணும் காது செவிடல இரண்டாவது தடவை திருப்பி சொல்றதுக்கு இந்த விளையாட்டு வச்சுக்காதீங்க இது என்ன விளையாட்டு நமக்கோ எக்கச்சக்கமா சொத்து இருக்குது ஆண் வாரிசு கிடையாது துரைக்கு நம்ம பொண்ணுக்கும் பொருத்தமா இருக்கு கல்யாணத்தை முடிச்சிரலாம் அவ 1000 ஜென்மம் எடுத்தாலும் இந்த வீட்டுக்கு அவன் மருமகனா வர முடியாது 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 முடியாதா முடியாது 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 என்னடி முடியாது मुझे உங்க பிரச்சனை இதோட விட்டுடுங்க இப்போ நாம ஒரு நாடகத்துக்கு போறோம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நீங்க வரணும் நானா ஆஹாஹா நெல்லூருக்கு பிசினஸ் விஷயமா ட்ரங்கால் போட்டுர்க்கேன் அதனால நீங்களே போயிட்டு வாங்க அதெல்லாம் முடியாதுப்பா நீங்க கண்டிப்பா வந்து தான் ஆகணும் இல்லம்மா இது முக்கியமான விஷயம் நானே இருந்து பேசணும் நீங்களே போயிட்டு வாங்க அதோ வராரே உங்க மேனேஜர் அவர்கிட்ட ஒப்படுத்துறீங்க அவர் பேசிக்குவார் என்னடா இது தரா இந்த நெல்லூர் கால நீயே அட்டெண்ட் பண்ண நான் போயிட்டு வரேன் இல்ல சார் ஒரு முக்கியமான வேலைய நான் வெளியில போயிட்டு இருக்குது அதனால உங்க கிட்ட அனுமதி வாங்கி போறேன் வந்தேன் அப்படியா சரி நீ போய்ட்டு வா நான் பாத்துக்கறேன் தெரியுமே தெரியுமே அவ ஏதா சொன்னா உடனே பொட்டி பாம்பா அடங்கிடுவீங்களா நீங்க இல்லங்க இன்னைக்கு உண்மையிலேயே தவிர்க்க முடியாத வேலை என்ன தவிர்க்க முடியாத வேலை முதலாளி சொல்லியாச்சுல அப்புறம் என்ன முக்கியமான பிசினஸ் வேலைன்னு சொல்றாங்க இல்ல நீங்க கண்டிப்பா இருந்து அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்க வாங்க பா வரமா இல்ல சார் வாங்க சொல்லிட்டாங்க நீ ஏ கண்டிப்பா எந்திரு வா சார் இல்ல மோர்ல வாங்க பா அண்ணா பஸ்பல் நடக்க போறாங்க அடே மணி 6:30 ஆக போகுது இன்னும் துரை காணுமே சாச்சா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்க வேணா ஜனங்களுக்கு யாரியா பதில் சொல்றது மூர்த்தி நீ மறுபடியும் துரைக்கு போன் பண்ணு ஹலோ ட்ரங்கலா இல்லங்க தங்கையில இருக்காரா அவர் வெளிய போயிருக்காருங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நீங்க வெயிங்க சரி ஹலோ ஹலோ கண்ணமா இருக்கங்களா அவங்க நாடகத்துக்கு போயிருக்காங்க எந்த நாடகத்துக்குங்க சந்திரமோகன் நாடகம் யாருங்க ஹீரோ சந்திரமோகன் தான் ஹலோ கால் ஃப்ரம் நெல்லூர் ஆ இருக்கலா நெல்லூர் கலா ஆ ஆ பேசுங்க ஆமாங்க ஆ ரெடியாடா சரிங்க ஆ இங்க கிளம்ப சர கூட வாட்ல வந்துறீங்களா ரைட் ரைட் विषय मरदान என்னடி இது நீ இந்த பக்கம் தள்ளுற அவன் அந்த பக்கம் தள்ளுற அவனுக வேற துரக்க மாட்டேன்றானுங்க மூதேவிங்க டேய் துரங்கடா வணக்கம் கலைவாண நாடகமண்டத்தினர் அளிக்கும் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மாபெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சந்திரமோகன் மராட்டியத்தை விடுவிக்க மராட்டிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க அன்னை ஜிஜிபாயும் கருவிலே உருவாகி தோன்றினான் வீரசிவாஜி அவன் தலைமையில் விடுதலை பட்டாளம் திரண்டது துவக்கத்தில் அந்த விடுதலை வீரனுக்கு ஆதிக்கக்காரர்கள் சூட்டிய பட்டம் கொலைகாரன் கொள்ளை கூட்டத்தின் தலைவன் என்பது ஆனால் ஆரியூர் தொண்டர்கள் பலரை பறிகொடுத்து ஆதிக்க கோட்டையை தகர்த்தெறிந்து மராட்டிய சாம்ராஜ்யம் கண்டான் அந்த வாதீரன் ஒரு தனிநாடு அமைத்தந்த வாதீரனை அந்த நாட்டுக்கு அரசனாக்க துடித்தனர் விடுதலை உணர்ச்சியால் உந்தப்பட்ட உண்மை தொண்டர்கள் பலர் வீரர்கள் ஜாதியையும் மதத்தையும் காட்டி அந்த வீர தலைவன் அரசாண தகுதியற்றவன் என வாதிட்டனர் சமூகம் ஜாதி பேதமும் சனியன் தலைவிரித்து ஆடியது
இந்த நிலையில் வருக வருக வரலாற்று சிறப்பு மிக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகும் வல்லுநர்களே வருக வரவேற்பிருக்கட்டும் சித்னே இந்த ஏற்பாடெல்லாம் உன்னுடையதான ஆமாம் பரதியா என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல் இந்த சிறந்த ஆசனம் ஏன் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது அங்கேதான் சிவாஜி மகாராஜா வரப்போகிறார் விருந்துக்கு தலைமை தாங்குபவர் என்ற முறையில் அவர் அமைத்தோம் அப்படியானால் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் சிட்டி சிவாஜி பட்டாளத்துக்கு தலைமை வகிக்கலாம் ஆனால் இது போன்ற முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகித்து எங்களை அவமானப்படுத்த கூட என்ன சொல்கிறீர்கள் அவர் எங்களை விட தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் என்ன எல்லா வகையிலும் எங்களை விட அவர் உயர்ந்தவர் என்பதை எடுத்துக்காட்டவே இந்த ஏற்பாடு இல்லையா ஆனால் திட்டமிட்டே எங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றேன் நீங்களா இப்படி பேசுகிறீர்கள் ஆமாம் நான் தான் இப்போது பேசுகிறேன் ஜாதி வேறு நீதி வேறு சிட்னி இனிமேலாவது புரிந்து கொள் அவர் தலைமை தாங்கும் இந்த விருந்தில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது நமது தலைவர் அவரால் பெற்ற வெற்றிகள் அவர் உருவாக்கிய புதிய மாநிலம் எதுவுமே அவர்களின் கண்களுக்கு தெரியவில்லை அவர் கூ மட்டுமே தெரிகிறது குலபேதம் என்னும் தேல் கொட்டிய குரங்குகள் இந்த விபரீதம் நேர்த்தது தெரிந்தால் வீரத்தலைவன் விசாரத்தில் ஆண்டு போவானே விசாரம் இல்லாமல் இருக்க முடியுமா எவ்வளவு அரும்பாடுபட்டிருக்கிறோம் சோர்ந்து கிடந்த வராட்டியத்திற்கு புத்துயிர் அளிக்க விடுதலை இல்லை விமோச்சனம் இல்லை என்று எண்ணி கிடந்த நாட்டிலே வீட்டுக்கோர் வீரனை காட்டினோம் வெற்றி மேல் வெற்றி கிட்டிய போது எந்த சர்தார்கள் எப்படிப்பட்ட சூராதி சூரர்கள் நம் கண்காட்சிய வழி செல்ல காத்து கிடந்தார்களோ அவர்கள் வந்ததா இன்றைக்கு என் குலம் பற்றி பேசுகின்றார்கள் இறந்தான் ஆனால் குலம் என்று இப்போது கேட்கின்றார்கள் குலமாம் குலம் இவைகளெல்லாம் இந்த நாட்டுக்காக நான் பயன்பட்ட போது எங்கே போயின யார் பேசினார்கள் இது பற்றி இன்று பேசுகிறார்கள் என் குலம் பற்றி என்னை வானடாவ புகழ்ந்த வாயான் உயிரை பணையும் வைத்து ஒரு விடுதலை போரை நடத்துவதற்கு எனக்கு அனுமதி இருந்தது அன்றைக்கு ஆனால் இன்றைக்கு நான் தலைமை வகிக்க குல தர்மம் தடை விதிக்கிறதாம் எனக்கு இந்த நிலையிலே இருக்கிறது நாடு வீர தலைவரே விசாரத்தை விடுங்கள் இவர்களின் விதண்டாவாதத்தை முறியடிக்க முடியாமலா போகும் மலைகளை தூளாக்கி நம்மால் வீரம் பேசுகிறாய் சிட்டீஸ் விஷத்தை கக்கிவிட்டு சென்றிருக்கிறார்களே பார்த்தாயே நீதானே பார்த்தாய் பார்த்தேன் சிந்தித்தேன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் மகாராஜ் மகாராஜ் என்று என்னை அழைக்காதே இன்னும் அந்த தகுதியை பெறவில்லை நான் கங்கை கரையிலே காகப்பட்டர் என்று ஒருவர் இருக்கிறார் வேதாகம பண்டிதர் ஆத்திகத்தின் ஒரே தலைவர் அவர் ஒத்துக்கொண்டால் போதும் உயர் ஜாதிக்காரர்களின் வாய் அடங்கும் அவர் எங்கே இருக்கிறார் கங்கை கரையிலே பாத்தீங்களா என் தம்பி என்னமா வெளுத்து கட்டுறான் நல்லாவே வெளுக்கிறான் ஒரு லாண்டரி கடை வச்சு கூட என்ன சொன்னீங்க அவன் உங்க வீட்டு மாப்பிள்ள வீட்டுக்கு தானே எனக்கு என்ன என்ன எனக்கு வந்த இடத்துல சண்டை போட்டு மானம் போகுது யார் மானம் ஏன் மானம் தான் நாடகத்தை பாருங்க வீட்டுல போய் சண்டை போடலாம் அத உங்க அப்பா கிட்ட சொல்லு மரியாதை இல்லாம அப்ப சரி அப்ப ஜாதி மதங்களை இந்த நாட்டிலே உண்டாக்கியவர்கள் சாமானியர்கள் அல்லவே எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் எவன் இந்த நாட்டை ஆண்டாலும் அந்த சட்டத்தை மட்டும் உடைத்து தகர்க்க எவராலும் முடியாது எனக்கு எதுவும் தெரியாது மராட்டிய மண்டலத்துக்கு சிவாஜி மன்னனாக வேண்டும் சரி சிட்னி வருகிறேன் ஆனால் நான் விரும்புகிற சடங்கெல்லாம் அங்கு நடந்தாக வேண்டும் பட்டாபிஷேகத்துக்கு பிறகு எனது கட்டளைப்படிதான் உங்கள் ராஜ்ய பரிபாலனம் அமைந்தாக வேண்டும் எதற்கும் தயார் புறப்படுங்கள் என்ன மாலை இது என் கண்ணால் இருக்க வெற்றி மாலை ஆமாம் போர்க்களத்திலிருந்து எல்லோரும் முன்பே திரும்பிவிட்டனர் நீங்கள் மட்டும் வர ஏன் இவ்வளவு தாமதம் நாம் வெற்றி கண்ட புரந்தர் கோட்டையில் ஒரு புது குழப்பம் அதை சரி செய்து வரும்படி தலைவர் கட்டளை போர்க்களத்தில் இருக்கும் போது நினைவே தங்களுக்கு வரவில்லையா வராமல் இருக்க முடியுமா
வாளை காணும் போது உன் வளைந்த புருவம், வேலை காணும் போது உனது வேல் விழிகை. கேலிமொழி பேசுவதில் வல்லவராயிற்றே தாங்கள். அது சரி, களம் செல்லும் முன் கனல் தரிக்கும் உரை நிகழ்த்தி வீரர்களை வெறி கொண்டழச் செய்தீர்களாமே, அப்படி என்னதான் பேசினீர்கள்? அப்போதும் உன் நினைவில் தான் பேசினேன். நமது மணி மாடங்களிலே தேனடை ஊறிய தெம்பவளை செயழையர் தத்தமது காதலருடன் தெந்தலையும் திங்களையும் வென்று வாழ்ந்திடுவர். எனினும் மானம் சேர்த்து வாழ்வதே வாழ்வு என தோல் தட்டி தொடர்ந்து புறப்படுங்கள் என்றேன். கேட்கும் போதே உள்ளம் சிலிர்க்கிறதே. பிறகு ஆண்மையாளரே, தங்கள் சிங்கார காதலியை, செல்வ குடும்பத்தை, காதலை, கவிதையை சின்னாட்கள் மறந்து பிரிந்திடுங்கள். வானமே கூடாரம், தரையே பஞ்சனை, ஆயுதங்களே தோழர்கள், போரே சரசம், காணாரே காதலி, இப்போது சொல், உன் நினைவு கலந்துதானே போர்ப்பறையை சாற்றியுள்ளேன்? போதும் போதும் அந்த பொல்லாத நினைவுகள். இனி பேருந்தால் போதும். கண்ணம்மா இங்க பாரு, இவனை பார்த்தா துறை மாதிரி இல்ல. மாதிரி இல்லம்மா, துறையதான். இப்ப வேண்டாம், எல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோ. சந்திரமோகன், மோகன், சந்திரமோகன், கேட்டாயா செய்தி? நமது தலைவருக்கு ஆள தகுதி இல்லையா? சொல்லுகிறார்கள் அப்படி. ஏன் சொன்னார்கள் அப்படி? நமது தலைவர் சூத்திரராம், அதனால் ஆள தகுதி இல்லையா? என்னால் முடியவில்லை, இந்த சொல்லை கேட்க தயக்கவில்லை. ஆண்டு போன மாநிலத்துக்கு புத்துயிர் ஊட்டிய உத்தமனை இடித்தவாய் அறிந்திப்பதா? தரணி முழுவதும் ஆள தகுதி பெற்ற நமது தலைவனை ஆள தகுதியத்தவன் என ஒரு ஆற்றலத்த கூட்டம் கூறுவதா? வீடெல்லாம் நாட்டு பற்றி விளக்கேற்றிய வீரரை காடு சுற்றி நாடு புகுந்த கதியத்த கும்பல் படிப்பதா? எதிலே தகுதி இல்லையா? வீரத்திலா, தீரத்திலா, விவேகத்திலா, கம்பீரத்திலா? நம்முடைய தலைவருக்கு ஆள தகுதி இல்லை என்றால் இந்த மண்டலம் மாநிலத்தில் இருக்கவே தகுதி இல்லையே. கேவலம் இந்த பாமிச பிண்டங்கள் நாய் நரி தின்னவும் தகுதியற்ற வாயிற்றே. எனக்கு கூறு, எந்த தகுதி குறைவாம் நமது ஈடில்லா தலைவருக்கு? எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நமது தலைவருக்கு ஆள தகுதி இல்லையா? சொன்னவன் நாக்கு மறுபட காணோம், கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் செவிகளும் அப்படியே இருக்கின்றனவே. சுரணையத்த சோற்று துருத்துகளே, எங்கே இருக்கிறது அந்த வஞ்சனை கூட்டம்? இந்து வேலை வந்து விட்டது, இந்து எனக்கு வேலை வந்து விட்டது. அந்த வீரர்களுக்கு ஒரு முடிவு கட்டி விட்டு வருகிறேன். சிவாஜி, கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த போர் உள்ளளவும் உன்னுடைய மராட்டிய சாம்ராஜ்யம் மகோன்னதமாக பிரகாசிக்கட்டும். சிவாஜி, இதுவரை நீ சூத்திரனாக இருந்தாய். வேதாகம விதிகளின்படி என் ஆட்சி பெற்று இன்று முதல் என்னால் சத்திரியனாக்கப்பட்டாய். மராட்டிய மண்டலத்திற்கு மன்னனாகிவிட்டாய், தன்யனானாய். மராட்டியமே மண்டிடாதே, வீரமே பிச்சுடாதே. சந்திரமுகன் மன்னா, உன்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட அவலட்சணங்கள் இருக்கலாகாது. எவ்வளவு போக்கிரித்தனமாக பேசினான். மகராஜ், அற்புத சிரேஷ்டரன் அர்த்திக்கிறேன். ஒரு ஆற்றலத்த கூட்டத்தை தாத்தாள தேசத்து புறவிகள் மீது அமர்ந்து தகதகதன கவசம் பூண்டு பலவழக்கும் கற்கமேந்தி போர்க்குணம் படைத்த மக்கள் புயலன பூந்த போது இந்த சோம்பேறி கூட்டம் எங்கே போயிருந்தது? தாங்கள் யார்? தங்கள் வீர தீரம் எத்தகையது? மகராஜ், எமது கண்களுக்கு தாங்கள் மராட்டிய நாட்டிலே மார்தட்டு நின்று மகத்தான போராட்டங்களை சந்தித்த வெற்றி வீரராக காட்சி தருகிறேன். ஆனால் இவர்களின் கண்களுக்கு சூத்திரராக காட்சி தருகிறேன். கண்ணிலேயும் கருத்திலேயும் கடுவிஷம் இருக்கிறது. காவலா? எப்படியும் நமது தலைவர் அரசாள வேண்டும், அவ்வளவுதானே? தளபதி யாரே, மிக மிக சாமானிய குடி பிறந்த நம்முடைய தலைவர் தனது தோல் வலிமையினால் இந்த சாம்ராஜ்யத்தை கண்டார். அவரது இன்னும் வாழ் ஒளி வீசாத இடம் இல்லை. அவரது படையின் பலனை கேட்காத நாள் இல்லை. அவரது கண்ணோட்டம் அடிமைத்தனத்தை ஓட்டித்து காடுகளிலே கூடாரம், மலைகளிலே கோட்டைகள், புகைகளிலே பாத்தலைகள் யாரால் ஏற்பட்டன? நமது இனத்தின் பந்தத்தை போக்கிய சிங்கத்தான். அந்த சிங்கம் இன்று சிறந்து கொண்டே சிக்குவதாமே. ஈட்டிக்கு மார்காட்டி நின்ற இணையில்லா வீரன் உலர்ந்த சருகு கண்டு உடந்துடுக்கி நிற்பதாமே. மார்பு வாழ்வடுங்க, மராட்டிய தாய்மார்கள் கோவர கலர போரிட்டு நிறுவியது மராட்டிய சாம்ராஜ்யம். மலை, காடு, நதி, படை எதுவும் தடுக்கவில்லை நம்முடைய தலைவரை. ஆனால் இவர்கள் தடுக்கினர். எவ்வளவு விசித்திரம்! வேதனை தரும் விசித்திரம். கூண்டிலே சிக்கிய புலி, மலையிலே வேண்ட மான், வர்ணாசிரமத்திலே வேண்ட வீரன். ஐயோ சந்திரபோகன், சிந்தித்து பேசு. அவர்களிடத்திலே மகிமை இருக்கிறது. மகிமை என்ன மகாராஜன்? மகிமை கடலிலே களம் விடுவோர் நாம், காடுகளை பட்டணமாக்கியது நாம்,
கீர்த்தி கலவாயில் பிளத்தை போட்டுவிட்டு கலங்காமல் ஓடி எதிரிகளை தாக்கி வெற்றி கண்டவர்கள் நாம். அதிலே கூட மகிமை இல்லை. பச்சை வார்த்தைகளை பேசி பாமரரை ஏமாற்றுவது அவர்கள். அதிலே மகிமை இருக்கிறதா மகாராஜ்? மகிமை, மகாமகிமை. அடே கவனமாக கேள். மக்கள் எமது பேச்சை உண்மையான நம்பும் வரை உன்னை போன்ற ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் கூவினாலும் கொக்கரித்தாலும் எம்மை அசைக்க முடியாது. என்ன சொன்னாய்? சந்திரமோகன் கீழே போடு. இப்போதே உன்னை இந்த சபையை விட்டு வெளியேற்றுகிறேன். அரச மண்டபத்தில் நம் தலைவர் நடந்து கொண்ட முறையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் இதயத்தில் என்றும் அழியா இடம் பெற்றுவிட்ட அவரா அப்படிப்பட்ட கேள்விக்கணைகளை தொடுத்தார்? நம் தலைவர் அவரது தாங்க முடியாத வேதனைகள் எல்லாம் தங்களின் உள்ள குமுறலால் வெளிப்படுத்த வேண்டும் என கருதித்தான் தங்களை தூண்டிவிட்டு பேச வைத்திருக்கிறார். தன் உள்ளத்தில் அடங்கி கிடந்த நீர் பூத்த நெருப்பை தங்களின் வாயிலாக அக்னி ஜுவாலியாக வெளிவருவதைக் கண்டு ஆறுதல் பெறவே அவ்விதம் செய்திருக்கிறார். என்னை தெளிவாக புரிந்து கொண்டு பேசுகிறாய் இந்து அரசே? தாங்களா தானே தளபதியே? சபையில் உன்னை பலரவே அவமானப்படுத்தினேன். இதோ நானே வந்திருக்கிறேன் உன்னிடம் மன்னிப்பு கோர. இதைத் தவிர வேறு எதை செய்ய முடியும்? என்னை புரிந்து வைத்திருப்பவராயிற்றே நீ. என்ன அரசே, என்னிடமா இப்படி சொல்கிறீர்கள்? வேறு யாரிடம் சொல்வேன் தம்பி? வேறு யாரிடம் சொல்வேன்? ஆட்சியை அமைப்பது பெரிதல்ல நமக்கு. மோகன், உன்னை சபையை விட்டு வெளியேற்றினேன் என்று கருதுகிறாயா? இல்லை, நாட்டுக்குள்ளே செல்ல அனுமதி அளித்திருக்கிறேன். ஊரூராக செல், பட்டி தொட்டி எங்கும் செல். பாமர மக்களின் நெஞ்சத்திலே நஞ்சை புகுத்திடும் பாம்பு கூட்டம் இன்னும் நம் நாட்டில் உலவிக் கொண்டிருக்கிறது என்பதை வெண்கல குரலோடே விளக்கமாக எடுத்துச் சொல். சூடு பிறந்திடும் சொல்லால். புரிந்து கொண்டேன் தலைவரே. இந்த உண்மையை நல்லவர்களின் உள்ளங்களில் பதிய வண்ணம் எடுத்துச் சொல்வேன். நல்ல பாம்பு என்ற பெயரை நம்பியதனிடம் கருணை எதிர்பார்க்காதீர். ஆளையே கொன்றுதிற்கும் ஆழகால விஷம் அந்த கருணையற்ற நல்ல பாம்பின் நாவிலேதான் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல தயங்க மாட்டேன். நல்லது தம்பி, நல்லது. நம்மை பொறுத்தவரை ஆட்சியை அமைப்பது என்பது சிரமமல்ல. ஆனால் இந்த நச்சரவங்களை ஒழிப்பதில் தான் இருக்க வேண்டும் நம் கவனம். என் செல்ல தம்பியே, தங்க தளபதியே, சென்று வா, சென்று வா, புறப்படு. புறப்படுகிறேன் அண்ணலே, புறப்படுகிறேன். தங்களை பற்றி பொல்லாங்கு பேசுவோரின் முகத்திரையை கிழித்தறிய புறப்படுகிறேன். தங்களின் தூய்மைக்கு மாசு கற்பிக்கும் துரோகிகளை மக்களுக்கு அடையாளம் காட்ட புறப்படுகிறேன். நாட்டு மக்களை ஆட்டு மந்தை என கருதிடும் நாசகாரருக்கு வேட்டு வைக்க கிளம்புகிறேன். பாசத்தின் பிணைப்புகளாம், பத்தரை மாற்று தங்கங்களாம் நமது ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளோடு செல்கிறேன். நாடகம் முடிஞ்சிருச்சு. வாங்க அமராவதி. அருமருந்தே, எழில் மூழ்கிய உயிரோவியமே, இளம் துறையொத்த நெற்றியிலே பவன நிற திலகமிட்டு ஒளி மங்கிடும் மாலையிலே உனது விழிகளில் என நிறுத்தி இதயத்தை சுண்டிடும் இந்த கனி இதழ்களில் இன்ப மயக்க புன்னகையை அரும்பிவிட்டு அவ்வோவியமாய் என்னெஞ்சில் காவியமாய் இடம்பெற்ற மாணிக்க பெட்டகமே, பொன்னி நதியின் புதுப்புனலே, எனக்கு மட்டும் என்றிருக்கும் இனிய தெந்தலே, இத்தரை மீதினில் முற்றிய புகழுண்ட முத்திரைச் சோழனின் சித்திரை வெண்ணிலவே, நித்திலம் நிறைந்த வானில் ஒளிதரும் செங்கதிரே, பொய்கை பனிமலரே, பொழுதறியும் தாமரையே, காவிரி நாடன் பெற்ற காவிய பூங்குடியே, சிலைமேனி நடந்தால் போதும் சேரனின் அகில் மணக்கும், சிறுநகை புரிந்தால் அங்கே பாண்டியன் முத்துப்பூக்கும், கவிஞனின் திருவே கற்பனை தருவே, ஊமைகள் பொழிவதெல்லாம் கவிதையில் நெடுவழக்கம், உனக்கென எதனை சொல்வேன் எனக்கதில் பெருங்குழப்பம், பிறை முதல் எழிலோ இல்லை வளர்வரை தேய்வதுண்டு, இணைவிழி மலரோ இல்லை இல்லை நறுமலர் உதுவதுண்டு, தளிர் உடல் சிலையோ சிலைகளின் நளினம் ஏது படிக்காத தமிழ் நீ,
பார்க்காத எழில் நீ நினைக்காத கலை நீ நெடுங்காத அலை நீ என்னை மறந்து உனை தழுவி ஏதேதோ கேட்கிறேன் உன் கரங்கள் தழுவும் அணைப்பில் உலகையே மறக்கிறேன் குலுங்கும் இளமை கோபுர கலசம் பார்வை துடிப்பு பருவத்தின் அழைப்பு நீ முப்பாலில் மூன்றாம் பால் முதல் இரண்டும் வெறும் பால் நீ அழகோடு வந்தாய் நான் தமிழோடு வந்தேன் உன் கன்னி இளமைக்கும் என் காலை வயதுக்கும் காலம் கொடுத்த சொந்தம் இது மன்னன் மகளுக்கும் கம்பன் மகனுக்கும் மன்மதன் படைத்த பந்தம் இது நமது காதல் ஒரு விசித்திரம் நாளைய தமிழுக்கு இது ஒரு சரித்திரம்